தமிழ் பேசும் அனைத்தின் அளவுங்களுக்கும் வணக்கம் ஒன் பிளஸ் நாட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் போன வருஷம் பயங்கரமான ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாட் சி அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்துட்டாங்களே ஐயகோ ஆகோ அப்படின்றதெல்லாம் போல எக்கச்சக்கமான கதல்கள் கூவல்கள் எக்கச்சக்கமாக இருந்துச்சு என்கிட்ட இருந்தும் சேர்த்துதான் ஓகேங்களா ஆனால் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எதிரானு பார்த்தா ஒன் பிளஸ் நாட் டூ அந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு நாட்களில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இன்றைக்கி தேதியில் நமக்கு தெரியாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் லீக் ஆகிடுச்சு அந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன வரப்போகுது என்ன ப்ரைஸிங்கில் இருக்க போகுது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஒவ்வொரு விஷயமா லீக்கை வச்சு இல்லை அஃபிஷியலாகவே பார்த்துடலாம் ஒன் பிளஸ் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் ஆரம்ப காலத்தில் ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் அப்படின்ற பேரில் ரொம்பவே கம்மியாக நெவர் செட்டில் அப்படின்ற ஒரு விஷயத்தோட வந்திருந்தாங்க ஆனால் போக 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 இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபிளாக்ஷிப் கில்லர் கிடையாதுங்க ஆல்மோஸ்ட் ஃப்ளாக்ஷிப்பாகவே மாறிட்டாங்க நிறைய பேருக்கு ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுன்ற ஆசை இன்னைக்குமே இருக்குது ஆனால் விலையை பார்த்தா அப்படியே அப்பா இந்த விலைக்கு யாராக வாங்குவாங்க அப்படின்றது போலலாம் வந்து இருக்கு இல்லையா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு விதத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அந்த நாட் சீரிஸை கொண்டு வராங்க இருபத்தைந்தாயிர ரூபாய் இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்றது போல் போன வருஷம் கொண்டு வந்தாங்க இந்த வருஷம் வந்து இன்னுமே விலை ஏறதுனால ஒரு மிட்ரேஞ்சில் ஒரு அஃபோர்டபுள் பிளாக்ஷிப்பா எந்த மொபைலுமே இல்லை இந்த அப்படின்றது ஒரிஜினலாக இந்த லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா எக்கச்சக்கமான புது புது விஷயங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முதல் விஷயம் என்னன்றது அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதில் ப்ராசஸ் மீடியேட்டக்கூடிய டைமண்ட் சிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஜி ப்ராசஸர் வந்து கொண்டு வர போகிறாங்க இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப் தான் ஸோ ஏற்கனவே இதை நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துருக்கோம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசர் தான் அண்ட் இந்த ப்ராசஸர் அப்படியே கொண்டு வராமல் இதில் ஒரு சில மாடிஃபிகேஷன் ஒரு சில கஸ்டமைசேஷன் அந்த பர்டிகுலர் நாட் ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்றத போல் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஹோப்ஃபுல்லி அவங்க அதே மாதிரி கொண்டு வருவாங்கன்றது எதிர்பார்க்கலாம் பட் இந்த ஒரு ஹார்ட்வேரோட காம்பினேஷனில் ஒரு பர்ஃபெக்ட்லாம் ஒரு சாஃப்ட்வேரும் வேணும் ஆக்சிஜன் ஓஎஸ் கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஒரு கிளீனான சூப்பரான ஒரு ஆண்ட்ராய்டு யூஏ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பர்டிகுலர் ஓஎஸ் வந்து இப்போ ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து இந்த மொபைலில் வரப்போது ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஹார்ட்வேர் ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் ரெண்டுமே சேர்ந்து இந்த மொபைலில் நமக்காக இருக்கும் இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதுமா மற்ற விஷயங்களும் வேணும் இல்லை ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இப்போ நாட் சீல உங்கள் பிளாஸ்டிக் பக்கம் போனதை பார்த்தா கண்டிப்பாக இதில் நமக்கு கிளாஸ் தான் வரும் பிகாஸ் ஆமாம் நாங்கள் ப்ரீமியமாக கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதற்காகவே கண்டிப்பாக இது வந்து நமக்கு கிளாஸ் வந்து கொண்டு வருவாங்க நம்ம நாட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங் இல்லாட்டி வந்து ஒன் ப்ளஸ் நைன் சீரிஸில் என்ன மாதிரியான ஒரு ஃபினிஷிங் இருக்கோ அந்த ஃபினிஷிங் கண்டிப்பாக கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் அதே நாட் ப்ளூ கலரும் வந்து கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும் ஒன்று இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடர் சீயில் தூக்கினாங்க இல்லையா திரும்ப கொண்டு வந்து பாருங்கள் இதில் ஸ்லைடரை நாங்கள் கொண்டு வந்துவிட்டோம் அப்படின்றத போல் அவங்களே சொல்ல போகிறாங்க இதை தான் வந்து நம்மளும் எதிர்பார்க்க வரோம் ஸோ கண்டிப்பாக வந்து வரப்போகுது இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக் இருக்குமா இருக்காதா இது மட்டும் தான் இப்போதைக்கு டவுட்டில் இருக்குது ஏன்னா சீலை நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்றது போல சொன்னாங்க போன வருஷம் நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்றத வந்து சொல்லவே இல்லை இப்போ வந்து கொண்டு வருவாங்களா இல்லையா இல்லை சொல்லாமல் இதே மாதிரி வந்து கப் சுப்புன்னு சொல்லி மற்ற விஷயத்தை மட்டும் மத்தி பேசிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படின்னு தெரியல பட் இருக்கணும் ஏன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொண்டு வரும்போது கண்டிப்பாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் மஸ்ட் அண்ட் டிஸ்பிளேல சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ இன்ச்சுக்கான ஒரு சூப்பர் டிஸ்பிளே தான் கொண்டு வர போகிறாங்க நைன்டி ஹர்ஸ்க்கான ரஃபர் ஷேர்ஸ் தான் ஒன் டுவெண்ட்டி வரும்ன்றது சந்தேகம் தான் ஸோ நைன்ட்டி பக்காவது வந்துடும் பட் இந்த வாட்டி டிஸ்பிளேல கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றது எதிர்பார்க்குறேன் ஏன்னா நாடாக இருக்கட்டும் நாட் சி ஏ இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டிஸ்பிளே ஸோ கண்டிப்பாக இது ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பட் இருக்குமான்றது வரும்போது தான் நம்ம சொல்ல முடியும் இது ஒன்று அடுத்தது நாலாயிரத்து ஐநூறு எம்எச்சுக்கு ஒரு பெரிய பேட்டரி கொடுக்கப் போகிறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் என்னவா இருக்குன்றதோ ஒரு சந்தேகமாக இருக்குது தேர்ட்டி வாட் அப்படின்றது கொடுத்தா ஓகே ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தேர்ட்டி த்ரீன்றதை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன் பட் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்தாங்கன்னா சர்ப்ரைசிங்காக இருக்கும் பட் கொடுக்க மாட்டாங்க ஸோ தேர்ட்டி த்ரீன்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் விட முக்கியமான ஒரு அக்ரேடாக எங்கே கொண்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமரா கேமரா பின்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேமரா இருக்க போகுது போன வாட்டி நாலு கேமரா கொண்டு வந்துருந்தாங்க செல்ஃபியில் ரெண்டு கேமரா இருந்தது பட் அதெல்லாம் கிடையாது இந்த வாட்டி பின்பக்கம் மூணு முன்னாடி ஒன்றே ஒன்று அவ்வளோதான் கொடுக்க போகிறதா வந்து பேச்சுகள் இருக்குது அதுலேயும் பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மேப்ஸுக்கான பிரைமரி கேமரா கொண்டு வர போகிறாங்க இது ஏற்கனவே ஃப்ளாக்ஷிப் லெவலில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சென்சரை வந்து யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஒரு ஃபிஃப்டி மேப்ஸுக்கான பிரைமரி கேமரா எட்டு மேப்ஸுக்கான அல்ட்ரா ஒயிட் சென்சர் மூன்றாவது ஒரு சென்சர் அது டெப்த்தாக இருக்கட்டும் இல்லை மேக்ரோவாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாங்க அதை பற்றி நம்ம பேச வேணாம் பட் இந்த மூணு வந்து மெயினாக இருக்க போதுன்றது போல சொல்லிட்டு செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் காலங்காலமாக தொன்று தொட்டு கடந்த மூணு வருஷமாக சிக்ஸ்டீன் மேப்ஸில் சிக்ஸ்டீன் மேப்ஸ்னு சொல்லி ஒரே சென்சரை குத்தகை கேட்டு அவங்களே வச்சுட்டு போட்டு தள்ளாங்க ஸோ இந்த வாட்டி அது மாறும் அப்படின்றத போல ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது பட் மாற்றுவாங்களான்னு தெரியல ஏன்னா ஒன் ப்ளஸ் நைன் சீரீஸ்லேயே அதே சிக்ஸ்டீன் மேப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் நாட் டூல மாற்றுவாங்களான்னு தெரியல பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்குன்னா நாட் டூல கண்டிப்பாக மாற்றணும் ஏன்னா இது ஒரு அஃபோர்டபுள் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரப்ஷனை ஏற்படுத்தணும்னா கண்டிப்பாக அவங்க வந்து செல்ஃபி கேமராவை மாற்றணும் ஸோ வந்த லீக்ஸ் பிரகாரம் கண்டிப்பாக மாற்றுறாங்க அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க ஒரு டுவெண்ட்டி மேப்ஸ்லோ இல்லை தேர்ட்டி டூ மேப்ஸ்க்கான ஒரு சென்சரை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிங்கிள் கேமரா பட் கொடுப்பாங்கன்றது போல சொல்லியிருக்காங்க பட் என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்குன்னா நீங்கள் கேமரா என்ன சென்சர்னாலும் கொடுங்க பட் அந்த சாஃப்ட்வேர் கேமராக்கு ஆப்டிமைசேஷன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து பண்ணுங்கள் ஏன்னா ரீசெண்டாக நம்ம டெஸ்ட் பண்ண எல்லா மொபைலுமே இந்த ஒன் ப்ளஸ் உடைய நார்மல் மொபைலில் அசல் பிளட் இல்லாமல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ஒன் அந்த அளவுக்கு வந்து ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி இருக்குது அந்த கேமரா எடுக்கும்போது ஒரு சில டைமில் நல்லா வருது ஒரு சில டைமில் எல்லோ விஷயம் இருக்குது இது இல்லாமல் வந்ததுன்னா நல்லாயிருக்கும் அண்ட் ஃபைனலி இந்த மொபைலுடைய விலை என்னவாக இருக்கும் எண்ட் ஆஃப் த டே அதுதான் கொஷின் இல்லையா ஸோ நைன் சீரீஸ் அதெல்லாம் வந்து எக்கச்சக்கமான ரேட்டில் வந்து போயிடுச்சு நம்ம வாங்கக்கூடிய ஒரே லெவலில் ஓரளவுக்கு நல்ல ஃப்ளாக்ஷிப் அப்படின்னா அந்த நைன் ஆர் அப்படின்ற மொபைல் தான் வந்து இருக்குது ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மொபைலுடைய விலை என்னுடைய கருத்து பிரகாரம் ஒரு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வச்சாங்கன்னா டீசெண்டான ஒரு ப்ரைசிங்காக இருக்கும் பட் முப்பதாயிரம் ரூபாய் என்ற ப்ரைசிங்கில் தான் இவங்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பேஸ் மாடல் வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்டில் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் திஸ் இஸ் மை தாட்ஸ் பார்க்கலாம் ஏன்னா டைமண்ட் சிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ராசர் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் எல்லாமே கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருந்துச்சு பட் இவங்க கொண்டு வரும்போது கொஞ்சம் அக்ரஸிவான ஒரு ப்ரைஸை கொண்டு தான் கொண்டு வருவாங்க பட் அந்த விலையில் இருக்குமான்றது எனக்கு தெரியல ஸோ இப்போதைக்கு என்னுடைய கெஸிங் முப்பதாயிரம் ரூபாயில ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்றத வந்து கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்து வரும்போது முப்பதாயிரம் பேர் வந்தால் கரெக்டாக இருக்கணும் நினைக்கிறீங்களா இல்லை அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் கொண்டு வருவாங்க இல்லை இன்னுமே கம்மியாக கொண்டு வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா காமர்ஸ்ஸில் சொல்லுங்கள் நீங்க யாரெல்லாம் இந்த நாட் டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வாங்குறோம் இல்லைன்றது அடுத்த விஷயம் நண்பா ஆனால் இந்த பர்ட்டிக்குலர் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கணும் புதுசாக ஒன் என்ன கொண்டு வர போகிறாங்கன்ற ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா அது யாருக்கு இருக்குது காமஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஒரு நாடு வருது பார் எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு தெரியும் அப்படின்றது போல ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ மீடியமங்களில் அடுத்தது சேர்ந்து கேரே வாழ்க்கை தமிழ் வாழ்க்கைக்கான ஜி